மும்பை, ஸ்ரீலங்கா அல்லது யுஏஇ எங்கு நடக்கும் ஐபிஎல் 2020? பிசிசிஐ அஃபீஷியல்ஸ் கூறியிருக்கும் புதிய தகவல். இந்த வருடம் தமிழ்நாடு பிரீமியர் லீக் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதா? டிஎன்சிஏ செக்ரட்டரி கொடுத்திருக்கும் விளக்கம். ஐசிசி பிரசிடென்ட் பதவியிலிருந்து அஃபீஷியலாக விலகிய சசாங்க் மனோகர் தற்காலிக தலைவர் நியமனம். ஏபிடியின் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா டொமஸ்டிக் கிரிக்கெட் மாஸ் கம்பேக் பற்றிய ரீசன்ட் இன்ஃபர்மேஷன், மேலும் பல ஐபிஎல் அண்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் பத்தி மட்டுமே அப்டேட் சொல்றீங்களே ப்ரோ, டிஎன்பிஎல் இந்த வருஷம் நடக்குமா அதை பத்தி ஏன் எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது. உண்மைதான், ஆனால் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன்லேருந்து ஏதாவது தகவல் வந்தால் தானே நான் அப்டேட் கொடுக்க முடியும். இப்போது குட் நியூஸ் என்னென்னா, டிஎன்சிஏலேருந்து ரீசெண்டாக தமிழ்நாடு பிரீமியர் லீக் பற்றி அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜூன் மாதம் தொடங்கி ஜூலை மாதத்தில் முடியறதா இருந்துச்சு டிஎன்பிஎலோட 5th edition. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொரோனா பேண்டமிக்கு அப்புறம் அதை போஸ்ட்போன் பண்ண வேண்டியதாக போச்சு. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக இந்த சீசன் கேன்சல்னு ரூமர்ஸ் கூட வந்துச்சு. இந்த விஷயத்தை டிஎன்சிஏ செக்ரட்டரி ராமசாமி கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிச்சயம் டிஎன்பிஎலை கேன்சல் பண்ணுற மாதிரி எந்த டிசிஷனும் இது வரைக்கும் எடுக்கலை. இந்த லாக்டவுன் மட்டும் ஜூலை 31st வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருந்திருந்தால் இந்த வீக்கில் கூட ஒரு மீட்டிங் இதை சம்மந்தப்பட்டு நடந்திருக்கும். ஸோ நிச்சயம் டிஎன்பிஎல் சீசன் 5 இது வரைக்கும் கேன்சல் ஆகலை, மோஸ்ட்லி நடத்த எல்லா முயற்சிகளையும் எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை செப்டம்பர் அக்டோபர் மந்தில் ஐபிஎல் நடத்தப்பட்டால் டிஎன்பிஎல் கிரவுண்ட்ஸில் நடத்தலாம்னு ஒரு நியூஸ் இருக்கேன்னு கேட்டதுக்கு, அந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. லாஜிக்கலாக பார்த்தா அது ஒரு கரெக்டான டிசிஷன் தான். பட் பிசிசிஐலேருந்து ஐபிஎலை டிஎன்பிஎல் கிரவுண்ட்ஸில் நடத்த எங்களுக்கு எந்த அழைப்பும் இது வரைக்கும் வரலன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டிஎன்பிஎலுக்கும் ஐபிஎல் நிலைமை தான், வெயிட் அண்ட் வாட்ச் சுச்சுவேஷன். ஒரு வழியாக சசாங்க் மனோகரோட ஐசிசி சேர்மன் பதவிக்காலம் அஃபீஷியலாக முடிவுக்கு வந்துருச்சு. இதுதான் பிசிசிஐக்கு இன்றைக்கி தேதியில் மிக மிக சந்தோஷமான செய்தியாக இருக்கும். காரணம், சசாங்க் மனோகர் மற்றும் பிசிசிஐ இடையே ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் சசாங்க் மனோகர் மட்டும் ஐசிசி சேர்மனாக இல்லாமல் வேறு யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் டி20 வேர்ல்டு கப் கேன்சல் அனௌன்ஸ் ஆகி ஐபிஎல் குறித்த வேலைகளில் பிசிசிஐ இறங்கியிருப்பாங்க. ஸோ சசாங்க் மனோகரோட 2வது 2 இயர்ஸ் பீரியட் ஆஃப் ஐசிசி சேர்மன் முடிவுக்கு வந்தது யாருக்கு குட் நியூஸோ இல்லையோ பிசிசிஐக்கு சூப்பர் ஹாப்பி நியூஸ். அடுத்த ஐசிசி சேர்மன் தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் இடைக்கால தலைவராக இம்ரான் குவாஜா இருப்பார்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. நாம் முன்னாடி வீடியோஸ்லேயே சொன்ன மாதிரி இசிபியை சேர்ந்த காலின் கிரேவ்ஸ் தான் அடுத்த ஐசிசி சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்படுவார்னு தெரியுது. அஃப்கோர்ஸ் பிசிசிஐ பிரசிடென்ட் சௌரவ் கங்குலி எலெக்ஷன் நிற்க முடிவெடுத்தால் டோட்டலாக ஈக்குவேஷனே மாறும். ஆனால் பெரும்பாலும் இந்த முறை ஓட்டிங் ப்ராசஸ் இருக்காது, ஐசிசி சேர்மன் ஒரு மனதாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு தெரியுது. பிசிபி சேர்மன் எஸ்ஆன் மணி ஆல்ரெடி போட்டியிடலைன்னு அறிவிச்சிட்டாரு. மேபி நியூசிலாந்து கிரிக்கெட் போர்ட் சேர்மன் கிரெக் பார்க்லே ஒரு அவுட் சைடு சாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அன்லெஸ் தேட் இஸ் அ மேசிவ் ட்விஸ்ட், இசிபி சீஃப் காலின் கிரேவ்ஸ் தான் அடுத்த ஐசிசி சேர்மனாக எலெக்ட் ஆவது உறுதி. அவருக்கும் பிசிசிஐக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதால இந்தியன் கிரிக்கெட்டுக்கும் இது ஒரு வெல்கம் மூவ் தான். அடுத்த அப்டேட் ஏபிடியோட கம்பேக் குறித்து தான். ரீசெண்டாக ஹர்ஷா போலே கூட ஒரு இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணார் ஏபிடி. அந்த இன்டர்வியூவில் தன்னோட இன்டர்நேஷனல் மற்றும் டொமஸ்டிக் கம்பேக் பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. சவுத் ஆப்பிரிக்காவுக்காக மேட்சஸ் ஜெயிக்கணுங்கிற அந்த காம்படிட்டிவ்னஸை தான் எப்போவுமே இழக்கலைன்னு, ரொம்ப கஷ்டப்பட்டு நேஷனல் டீமில் இடம் பிடிச்சி சவுத் ஆப்பிரிக்கா டீமில் பங்கு வகிச்சதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவதாகவும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா லாக்டவுன் ஒரு தவறான டைமில் வந்துருச்சு, நான் மறுபடியும் நேஷனல் டீமுக்கு ரிட்டர்ன் ஆகி அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். மேட்சஸ் விளையாடலைனாலும் அட்லீஸ்ட் பிளேயர்ஸோட ட்ரெயின் பண்ணி அவங்களுடைய கேமையாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு இந்த கொரோனா லாக்டவுன் அலோவ் பண்ணலை. பட் இன்னமும் எனக்குள்ளே அந்த ஃபயர் இருக்குது, கண்டிப்பாக டீமில் என்னால் முடிஞ்ச டிஃப்ரென்ஸை மேக் பண்ணுவேன்னு போல்டாக சொல்லியிருக்காரு ஏபிடி. சரி, ஏபிடி ரவாடா டீகாக் டீம்ஸ்க்கு நடுவில் ஒரு 36 ஓவர் மேட்ச் நடக்க இருந்ததா சொன்னியே, அது என்னாச்சுன்னு கேட்குறீங்க. அதானே, அதுலேயும் ஒரு அப்டேட் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா கவர்மெண்ட் கிட்டேருந்து பெர்மிஷன் வராததால தான் அந்த மேட்ச் போஸ்ட்போன் ஆச்சு. இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இந்த மேட்சுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. ஜூலை 18ஆம் தேதி இந்த மேட்ச் நடக்க போகுது. இதுதான் லேட்டஸ்ட் தகவல். இந்த மேட்சை எந்த சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் இந்த மேட்ச் ஒளிபரப்பு செய்யப்படும். ஐபிஎல் 2020 வென்யூ பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற கிரிக்கெட்டிங் லென்ஸ் பற்றி பார்த்துடலாம். நியூசிலாந்து கிரிக்கெட் டீமோட பேட்டிங் கோச் பதவியிலிருந்து ஸ்டெப் டவுன் ஆகியிருக்காரு ஃபார்மர் நியூசிலாந்து கிரிக்கெட்டர் பீட்டர் ஃபில்டன். 2011 வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச் ஃபிக்ஸிங் கேஸில் இன்வெஸ்டிகேஷனுக்காக அழைக்கப்பட்டிருக்காங்க முன்னாள் ஸ்ரீலங்கா கேப்டன்ஸ் குமார் சங்கக்காரா மற்றும் மஹேலா ஜெயவர்தனே.
2021 ஐபிஎல் ஆக்ஷன்ல தன்னோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணுவேன்னு வாய்ப்பு கிடைச்சா மும்பை இந்தியன்ஸ் டீம்ல ஆட விருப்பம்னு தன்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி சொல்லியிருக்காரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் எஸ் ஸ்ரீசாந்த். 21 நூற்றாண்டின் மோஸ்ட் வேல்யூபிள் இந்தியன் டெஸ்ட் பிளேயரா ரவீந்திர ஜடேஜாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க விஸ்டன் இந்தியா மேகசின். கிரிக்கெட்ல சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் விராட் கோலியோட டிசிப்ளினை முன்னுதாரணமா எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு சஞ்சு சாம்சன். விராட் கோலியோட டெஸ்ட் டீமுக்கும் சௌரவ் கங்குலியோட டெஸ்ட் டீமுக்கும் ஒரு மேட்ச் வச்சா சௌரவ் கங்குலியோட டெஸ்ட் டீம் தான் ஜெயிக்கும்னு தன்னோட ஒப்பீனியனை சொல்லியிருக்காரு முன்னாள் இந்தியன் கிரிக்கெட்டர் ஆகாஷ் சோப்ரா. ஓகே, ஐபிஎல் 2020 அப்டேட்டுக்கு வருவோம். இன்னைக்கு அப்டேட் ஐபிஎலோட வென்யூ பத்தி தான். பிசிசி அஃபீஷியல்ஸ் கிட்ட இருந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்திருக்கு. ஒரு பிசிசி அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நிச்சயம் எங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஐபிஎல் மும்பையில் நடத்தணும்னு தான். காரணம், வான்கடே ஸ்டேடியம், பிரபோன் ஸ்டேடியம் மற்றும் டிஒய் பாட்டில் ஸ்டேடியம்னு மூணு வேர்ல்டு கிளாஸ் ஸ்டேடியம்ஸ் மும்பையில் இருக்கு. ஸோ பயோ செக்யூர் என்விரான்மெண்ட்ல இந்த ஸ்டேடியம்ஸ்ல ஆடியன்ஸ் இல்லாமல் மேட்சஸ் நடத்துறது தான் பிசிசிஐயோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ். இது ஒரு பிசிசி அஃபீஷியல் சொன்ன தகவல். பட் இந்த நியூஸ் வந்த அடுத்த நாளே இதோட பாசிபிலிட்டிஸ் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டாரு இன்னொரு பிசிசி அஃபீஷியல். காரணம், நாளுக்கு நாள் இந்தியாவில் கொரோனா பேண்டமிக் கண்ட்ரோலுக்குள்ளே வரலை, நிலைமை மோசமாயிட்டே தான் போகுது. ஸோ மும்பை ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்தாலும் இப்போதைய சுச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது ஐபிஎல் ஃபாரின் கண்ட்ரியில் நடத்தப்பட தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கரண்ட்லி ஐபிஎல் 2020 வென்யூ ரேஸ் யுஏஇ மற்றும் இலங்கைக்கு நடுவில் தான்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டு கண்ட்ரீஸுமே ஐபிஎல் 2020 ஹோஸ்ட் பண்ண விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த ரேஸில் யார் ஜெயிச்சாங்கிற விவரம் வெளிவரும்னு எதிர்பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, சைனீஸ் ஸ்பான்சர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் ஷெட்யூல் பண்ண மீட்டிங் இன்னும் நடத்தப்படலை. மோஸ்ட்லி பிசிசிஐ விஓவோட கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ண விரும்ப மாட்டாங்கன்னு தான் சொல்லப்படுது. காரணம், கான்ட்ராக்ட் எக்ஸிட் கிளாஸ் விஓவுக்கு சாதகமாக இருந்தால் நிச்சயம் இது சாத்தியம் இல்லை. மேபி அதில் பிசிசிஐக்கு லாபம் இருந்தால் தான் டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் சேஞ்ச் பற்றி பிசிசிஐ யோசிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. டீம்களை பொறுத்தவரை சைனீஸ் பிராண்ட்ஸை ஐபிஎல் ஸ்பான்சர்ஷிப்பில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க கிங்ஸ் இலவன் பஞ்சாப் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ். சஷாங்க் மனோகரோட ஐசிசி சேர்மன் விலகல் ஐசிசி T20 வேர்ல்டு கப் போஸ்ட்பான்மெண்ட் டிசிஷனை கூடிய சீக்கிரம் அறிவிக்க வைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நாம் மேலே சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். 21st செஞ்சுரியோட இந்தியன் கிரிக்கெட்டின் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஜடேஜான்னு விஸ்டன் சொல்லியிருக்கிறது சரியா? நிறைய மேட்ச் வின்னர்ஸ் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை ராகுல் டிராவிடுக்கு ஈக்குவலான மேட்ச் வின்னர் இந்தியன் டெஸ்ட் மேட்சஸில் நான் பார்த்ததில்ல. உங்கள் ஒப்பீனியன் என்ன? அண்ட் கங்குலி டீம் வர்சஸ் கோலி டீம், யார் ஜெயிப்பாங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்தியன் கண்டிஷன்ஸில் நடந்தா? ரெண்டுமே சூப்பர் டீம்ஸ் தான், டஃப் மேட்சாக இருக்கும்ல? உங்கள் சாய்ஸ் யார்? உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பீங்கன்னா தமிழ் கிரிக்கெட் நியூஸ் சேனலை ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தமிழ் கிரிக்கெட் நியூஸில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.